பெரிய வெங்காயம் மற்றும் டின்மீன் விலையில் ஏற்பட்ட மாற்றம். மின்சார கட்டண அதிகரிப்பின் எதிரொலி மாத இறுதியில் நிகழவுள்ள இடம்பெயர்வு. ராஜபக்சர்களின் நள்ளிரவு ரகசிய ஒப்பந்தம் ஜனாதிபதி எடுத்துள்ள முக்கிய தீர்மானம். கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள உடனடியாக நிறுத்தப்படும் இறக்குமதி எடுக்கப்பட்டுள்ள அதிரடி முடிவு. பெரிய வெங்காயம் மற்றும் டின் மீன்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள விசேட வர்த்தக வரியை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. டிசம்பர் 1 முதல் அமலுக்கு வரும் வகையில் உரிய வரி திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி கடந்த செப்டம்பர் மாதம் 22 முதல் 1 கிலோ வெங்காயத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த 50 ரூபாய் விசேட வர்த்தக வரி 10 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் 18 முதல் 1 கிலோகிராம் டின் மீன்களுக்கு அறவிடப்படும் 100 ரூபாய் விசேட வர்த்தக வரி 200 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாணய பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சரின் ரீதியில் அதற்கான வரி திருத்தங்களை மேற்கொண்டுள்ளன. நாட்டில் மின்சார கட்டணத்தை மீண்டும் அதிகரிப்பது தொடர்பில் பல அறிவிப்புகள் வெளியாகின்றன. ஏற்கனவே மின்சார கட்டணம் கடந்த மாதத்தில் அதிக வீதத்தில் அதிகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த அமைச்சரவையில் மீண்டும் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாறு மின் கட்டணம் அதிகரிக்கப்படுவதனால் மக்கள் பெரும் நெருக்கடியை எதிர்நோக்குவது மட்டுமன்றி பல தொழில் துறைகளும் பாதிப்படையும். இது தொடர்பில் வர்த்தக மண்டல ஊழியர்களின் தேசிய மையம் கருத்து தெரிவித்துள்ளது. மின் கட்டணத்தை மீண்டும் உயர்த்தினால் ஆடை தொழில் முற்றிலும் நலிவடையும் என அந்த தேசிய மையம் கூறுகின்றது. கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் அமெரிக்க நிறுவனமான நியூ வோர்டர்ஸ் நிறுவனத்துடன் அரசாங்கம் நள்ளிரவில் கச்சா திட்ட உடன்படிக்கையை மீண்டும் தொடர தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி கடந்த வாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த சிறிவர்த்தனவும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாடசாலையின் கல்வி நடவடிக்கை தொடர்பில் கல்வி அமைச்சு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் 2022 மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கை இன்று ஆரம்பமாகின்றது. மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கை இன்று முதல் மார்ச் 24 வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மூன்றாம் தவணைக்கான முதற்கட்டம் இன்று முதல் 22 வரை நடைபெறவுள்ளது. ரத்தார் பண்டிகை காரணமாக இதுவரும் 23 முதல் ஜனவரி மாதம் 1 வரை மூன்று பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படவுள்ளது. மூன்றாம் தவணையின் 2 ஜனவரி 2 முதல் ஜனவரி 20 வரை நடைபெறவுள்ளது. இதேவேளை உயர்தர பரீட்சை காரணமாக எதிர்வரும் ஜனவரி 21 முதல் பிப்ரவரி 19 வரை பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய அமைச்சர் இறக்குமதி தொடர்பில் அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி நாட்டிற்கான அரிசி இறக்குமதி உடனடியாக நிறுத்தப்படும் என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதேவேளை பெரும்போகத்தில் சுமார் 700,000 ஹெக்டேரில் நெல் பயிரிடப்பட்டுள்ளதாக வத்தலோகடன் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது மொத்த பயிரிடல் நிலப்பரப்பில் 75% என்றும் அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. பெரிய வெங்காயம் மற்றும் டின் மீன் விலையில் ஏற்பட்ட மாற்றம். மின்சார கட்டண அதிகரிப்பின் எதிரொலி மாத இறுதியில் நிகழவுள்ள இடம்பெயர்வு. ராஜபக்சர்களின் நள்ளிரவு ரகசிய ஒப்பந்தம் ஜனாதிபதி எடுத்துள்ள முக்கிய தீர்மானம். கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள உடனடியாக நிறுத்தப்படும் இறக்குமதி எடுக்கப்பட்டுள்ள அதிரடி முடிவு.